வந்து சொல்லிக்கிறேன். ராதர் வியங்கா அதான் அவர் சொன்ன மாதிரி நான் படத்திலே நடிக்கல, ஒரே ஒரு படத்துல மட்டும் ரெண்டு சீன் கூப்பிட்டேன், இப்போ வந்து வரேன்னு சொல்லியிருக்காரு. அண்ணனுக்கு நான் சொல்றேன், அடுத்த எல்லா படத்துலயும் அண்ணன் இருப்பாரு. கருப்பழனியப்பன் சார் அவர் என்னோட ஒரு குடும்பம் மாதிரி, எப்பன்னாலும் நாங்கள் எப்பயுமே பேசிட்டே இருப்போம். இன்னைக்கு அவருக்கு இன்னொரு ஆடியோ லான்ச் இருந்தது நட்பே துணை, அதையும் விட்டு அதை போயிட்டு அட்டன் பண்ணிட்டு வந்தாரு. தேங்க்யூ சார். சுரேஷ் காமாட்சி சார் எப்பயுமே ஒரு தீப்பொறி ஆர்வம் மாதிரி வந்தாருன்னா ஏதாவது போட்டு உடைச்சிருவாரு. இன்னைக்கு அப்படிதான் கான்வர்சேஷன் கொலை எதிர்காலம் மாதிரி வேற மாதிரி போயிடுச்சு சார். தேங்க்யூ ஃபார் கம்மிங். சுரேஷ் சார் ஒரு அவர் தான் எங்களுக்கு சீனியர் அப்பா. அந்த கவுன்சிலில் உட்காந்துக்கிட்டு யார் போனாலும் என்ன பிரச்சனை எனி டைம் கால் பண்ணாலும் எடுத்து ஆறுதலாக பேசி அதை ஃபாலோ பண்ணக்கூடிய சார், வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். பிரவீன்காந்த் சார் அவர் ஏற்கனவே சொல்லிட்டாரு, நேற்று வந்து கேட்டாரு நயன்தாரா மேடம் வரல, சக்கரி டாலட்டி வரல, யுவன் சங்கர் ராஜா இல்லை, எதுக்குங்க இந்த ஃபங்க்ஷன்னாரு. இல்லை சார் இது வந்து கொலை எதிர்காலம் ட்ரெய்லர் லான்ச் இல்லாமல் நான் என்னோடய பத்திரிகை நண்பர்களை மீட் பண்ணுறதுக்கான இதுதான் சார், அதனால் ஐ எம் ப்ரௌட் டு மீட் தெம் சொன்னேன். அவர் ரொம்ப அது சந்தோஷப்பட்டாரு. தேங்க்யூ சார். சாய் பிரியா தேவ் அவங்க இந்த படத்தில் நடிக்கல, இருந்தாலும் ஃபியூச்சர் மூவிஸில் ஷோ ஷேர் பண்ணுறாங்க, வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ராஷ்ரீ பொன்னப்பா அவங்களும் எங்களோட ஃபியூச்சர் படத்தில் ஷோ ஷேர் பண்ணுறாங்க, ஸோ ரொம்ப தேங்க்யூ. இந்த ப்ரோக்ராமை ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்த ரேகா நாசர் சார் அண்ட் சுரேஷ் சந்திரா சார், டில் ப்ரோக்ராம் 6 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது, 5:30 நயன்தாரா மேடம் கிட்ட கால், எனக்காக என்ன பண்ணுறது எது பண்ணுறது தெரியல, ரொம்ப டென்ஷனாக நான் வந்து அதுவும் சுரேஷ் சந்திரா சார் வந்து ஹாஸ்பிட்டலில் அவங்க அம்மாவுக்கு பிரெஸ்ட் கேன்சர் சம் ப்ராப்ளம், ஸோ அங்கே இருந்துக்கிட்டு நயன்தாரா மேடம் கால் பண்ணி அவங்கள்ட்ட பேசி அப்புறம் என்னட்ட பேசி ஒரு சின்ன விஷயங்கள் எல்லாம் ஷார்ட் அவுட் பண்ணி மேடம் அதுக்காக சாருக்கு ரொம்ப நன்றி. சாருங்க இல்லை பட் இருந்தாலும் எக்ஸட்ரா என்டர்டைன்மெண்ட் சார்பாக நான் அவருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என்னோட படத்தை கொலையுதற்காலம் இது என்னோட படம் இருந்தாலும் இதை தமிழர வாங்கியிருக்கிறவங்க, நான் அவளை பற்றி கொஞ்சம் ப்ரீஃபாக பேசணும். அதுக்கு முன்னாடி என்னோட படத்தோட கேரளா ரைட்ஸ் வாங்கின வந்திருக்காரு, அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் கர்நாடக ரைட்ஸ் போயிடுச்சு ஒரு யோகேஷ், அவருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அப்படி இந்த அப்புறம் என்னோட மியூசிக் படத்தில் பாட்டே இல்லை பட் இருந்தாலும் ஒரே ஒரு சாங் இருக்கு, அதை எங்களை நம்பி வாங்கின ட்ரெண்ட் ஆடியோஸ்க்கும் ரொம்ப நன்றி. இதுக்கெல்லாம் பின்னாடி ஒருத்தர் இருக்காரு, மிஸ்டர் வேலாயுதம் சார், அவருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அவர் கூட எப்போ இருந்து எனக்கு நிறைய கைடன்ஸ்லாம் கொடுத்துருக்காரு. விவேக் இந்த ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ண 2 நாளாக டே நைட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு, மற்ற அவரோட குரூக்கெல்லாம் நன்றி. இந்த படம் இங்கே எப்படின்னா நான் 12 படம் எடுத்தேன், 12 படம் எடுக்கல, 10 படம் எடுத்தாச்சு, 3 படம் 1 படம் அண்டர் ப்ரொடக்ஷனில் இருக்கு, இந்த 2 படம் பண்ண போகிறோம். நான் வந்து ஒரு மெடிக்கல் காலேஜ் ரன் பண்ணிட்டுருக்கேன் உத்தரப்பிரதேஷில், 10 வருஷமாக ரன் பண்ணுறோம். ஒரு மெடிக்கல் காலேஜ் ரன் பண்ணுறது 5 இன்ஜினியரிங் காலேஜ் ரன் பண்ணுறதுக்கு சமம், ஆனால் 10 படம் எடுக்கிறன்றது 10 மெடிக்கல் காலேஜ் ரன் பண்ணுறதுக்கு சமம். ரொம்ப கஷ்டங்க, இட்ஸ் நாட் தட் ஈஸி, நம்ம நினைச்ச மாதிரிலாம் கிடையாதுங்க. பட் ஐ ஹாவ் அ டுவர்ஸ் பேஷன் அபவுட் மூவி, ஐ நோ ஹவு டு பிக் த ஸ்கிரிப்ட், பட் அந்த லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எக்ஸட்ரா என்டர்டைன்மெண்ட் 12 மூவி பண்ணிச்சிருக்குன்னா அது ரொம்ப வெரி பெயின்ஃபுல் ஸ்டோரி. இங்கே வந்து எப்பயுமே வந்து நல்லதை யாருமே சொல்ல மாட்டாங்க, எப்பயுமே கெட்டதாகவே பேசுவாங்க, ஒருத்தன் வந்து வளர்ந்துடக்கூடாது, ஒருத்தன் வந்து நல்ல இது பண்ணக்கூடாது. பட் நல்லவங்களும் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. இப்போ என்ன இப்போ இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே என்னை ரொம்ப எனக்கு ரொம்ப தெரிஞ்சு என்னோட பழகிறவங்க, அவங்களுக்கு கண்டிப்பாக அவங்களோட சப்போர்ட்ஸ்லாம் எனக்கு இருக்குது. இந்த படத்தை தமிழ்நாடு தியேட்டரிக்கல் வாங்கியிருக்கிறவங்க வந்து ஸ்டார் போலாரிஸ், எல்எல்பி பிக்சர்ஸ், மிஸ்டர் ஸ்ரீகாந்த், அப்புறம் வந்து அஜய், சுக்தேவ் அண்ட் இம்ரான். இவங்க பற்றி சொல்லணும்னா தே ஆர் சச் அ வண்டர்ஃபுல் பீப்புள். இப்போ நான் என்னென்னா நான் வந்து சென்னையிலேருந்து டெல்லியில் போய் தொழில் பண்ணி திருப்பி இங்கே வந்து திருப்பி அந்த காசை கொண்டு இங்கே போடுறேன், அவங்களும் ஃப்ரம் நார்த் அண்ட் காஷ்மீர் அங்கேருந்து புதுசாக வராங்க. ஸோ நம்ம வந்து அவங்கள வந்து கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணிப்போம். அந்த 4 பேர் வந்து அவங்களோட பிளான் என்னென்னா நெக்ஸ்ட் இயர் தே கோயிங் டு பி லான்ச் அனதர் 3 to 4 மூவிஸ், அதில் வந்து 2 சின்ன படங்கள் 2 பெரிய படங்கள் ப்ளஸ் ப்ரொடக்ஷன், நாங்கள் ப்ரொடக்ஷன் பார்த்துக்கிற மாதிரி நான் என்னோட கம்பெனியில் ப்ரொடக்ஷன் நடக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு இயருக்கு 5 படம், 5 படம் வரும்போது பாருங்கள் 5 படத்தால் எவ்வளோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் உள்ளே வருது, 5 படத்தால் எவ்வளோ எம்ப்ளாயீஸ் பெனிஃபிட் அடைகிறாங்க, எவ்வளோ பேருக்கு ஜாப் கிடைக்குதுன்னு. ஸோ கண்டிப்பாக வெளியில இருந்து வரவங்களை எங்களை சப்போர்ட் பண்ணுங்க, சப்போர்ட் உங்களுக்கு நீங்கள் மட்டும்தான் சப்போர்ட் பண்ண முடியும். அந்த மீட்டிங்கே வந்து எனக்கு இப்போ கெஸ்ட் எல்லாம் நாங்கள் இவ்வளோ பேர் வந்தால் கூட நீங்கள் தான் ஆக்சுவலாக பத்திரிகைக்காரங்களை சப்போர்ட் பண்ணால் இப்போ வந்து 2 லேக் படம் யாருக்குமே தெரியாது, மோர் தென் 60 லேக் ருபீஸில் எடுத்தப்பட்ட படம், நீங்கள்
சீரியஸா வைக்கிறீங்க, அதை கொண்டு ஒரு ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுக்குறீங்க. அதே மாதிரி விடுதல் வாரி, நான் தான் சார்ட்ட சொல்லியிருந்த படம் நான் கண்டிப்பா எடுத்து பண்ணணும் சார் நினைச்சேன். அதுக்குள்ள ஐ திங்க் சம்மன் டுக். ஸோ நான் என்னோட கம்பெனியில இதுவரைக்கும் ரெண்டு லேடி டைரக்டரை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கேன். அவங்க ஸோ சி டுவெல் மூவியில ரெண்டு லேடி டைரக்டர் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கேன். நான் எடுத்த படங்கள்ல அப்பா மிகச்சிற தரமான படம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். பட் அந்த அங்கீகாரம் கொடுக்கவே மாட்டேன்றீங்க. நீங்க எல்லாம் வந்து கொடுத்தா மட்டும்தான் இந்த மாதிரி தயாரிப்பாளருக்கு வந்து கண்டிப்பா ஊக்கமா இருக்கும். கொலை யுத காலம் படத்தை வந்து நான் வந்து இந்த படத்தை வந்து பூஜா என்டர்டைன்மெண்ட் கம்பெனில வாங்கினாங்க. படம் வந்து முடிஞ்சிருச்சு, ஒரு இது இருந்து வாங்கியாச்சு. வாங்கின சக்கரை டாலெட்ன்றது தான் என்னை போல் ஒருவன் பில்லாட்டுன்ற படம் பண்ணவர். அவரும் யூஎஸ்ல இருக்காரு. இது என்ன ஒரு செம்ம காமெடின்னா, டைரக்டர் யூஎஸ்ல இருக்காரு, அந்த படத்தை ஃபர்ஸ்ட் காப்பி பண்ண ப்ரொடியூசர் லண்டன்ல இருக்காரு, அவரோட கம்பெனி பாம்பேல இருக்கு, நான் சென்னையில இருக்கேன். இந்த ட்ரெய்லர் படத்தை எடுக்கிறதுக்கு நான் இந்த படத்தை வந்து ஸ்ரீகாந்த் சார், அவர் வந்து ஒரு எப்படி சொல்றன்னா, அவர் படத்தை வாங்கிட்டேன்னு சொன்னோடே நிறைய பேர் வந்து ஏன்பா இந்த படத்தையா நீ போயின, அந்த படம் ரொம்ப நாளா இருக்குன்னாங்க. ஸோ அவர் அதெல்லாம் கூப்பிட்டு அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, நான் வந்து எட்செட்ரா என்டர்டைன்மெண்ட் நம்புறேன், மதி சாரை நம்புறேன், நான் வந்து கண்டிப்பா அது தவறான படமா இருக்காதுன்னு சொன்னாரு. நான் படம் பார்த்துட்டேங்க. படம் வந்து ஒன் ஆஃப் த நயன்தாரா கெரியர்ல ஷி டிட் லாட் ஆஃப் மூவிஸ், இது ரொம்ப நல்ல படம், ரொம்ப என்டர்டைனிங்கா, ரொம்ப கிறிஸ்பா இருக்கும். உங்களுக்கு எல்லாம் அடுத்த இன்னொரு 15 days நான் ஃப்ரெஷ் ஷோ அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இல்ல குட் நியூஸ் என்னன்னா, நயன்தாரா மேடம் கால் அண்ட் ஷி வில் ஆல்சோ பி இன் த ஃப்ரெஷ் ஷோ ஆர் லைக் எ ப்ரீவியஸ் ஷோ. அவங்க ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க, அதனால தான் அவங்க லேடி சூப்பர் ஸ்டாராக இருக்கிறாங்க. நான் நினச்சேன் நயன்தாரா மேடம்னா வரமாட்டாங்க. நம்ம வந்து நான் ஆக்சுவலாக ரெண்டு தடவை ட்ரை பண்ணேன், எனக்கு அவங்க லைன் கிடைக்கல. அவங்க சொன்னால் அவங்க ட்ரெயிலர் லான்ச்சு வரமாட்டாங்க, ப்ரெஸ்க்குலாம் வரமாட்டாங்க, அவங்களோட ஓன் மூவிக்கு மட்டும்தான் வருவாங்க. அவங்களே நீ கூப்பிட்டு அவங்களே வந்து பேசி பிஆர்ஓ சார் மூலமாக என்னை காண்டாக்ட் பண்ணி, நான் ஷூட்டில் இருக்கேன், நீங்கள் வந்து வந்து பாருங்க, அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஷீ சட் ஷி வில் சப்போர்ட் த்ரூ அவுட் த மூவி. அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அவங்க இல்லை பட் இருந்தாலும் அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். விக்னேஷ் சிவன் கூட ஐ ஹாவ் டு தேங்க் டு ஹிம், ஹி ஆல்சோ சப்போர்ட்டட். ஸ்ரீகாந்த் சார் ரொம்ப நன்றி, உங்களோட சப்போர்ட் இல்லாமல் இந்த படம் இப்போ படம் எடுக்கிறத கூட கஷ்டம் இல்லைங்க. அதை ரிலீஸ் பண்ணுறது ஒரு ஒரு பேபி பார்ன் பண்ணுற மாதிரி ஆகிப்போச்சு. ஏன்னா டேட் பார்க்கணும், லாட் ஆஃப் ரெஸ்ட்ரிக்ஷன். அவ்வளோத்தே மீறி ஸ்ரீகாந்த் சார் வந்து எனக்கு இந்த படத்தை தமிழ்நாடு தியேட்டர்கள் வாங்கி ரிலீஸ் பண்ணுறாரு. அவரை நீங்கள் வெல்கம் பண்ணுங்கள், அப்போ தான் இன்னும் நிறைய படங்கள் வரும். இங்கே வந்து இவ்வளோ பிஸி ஸ்கெடியூலுக்கு நடுவில் ஃபங்க்ஷனுக்கு வந்ததுக்கு பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடகத்துறை நண்பர்களுக்கும்